வணக்கம். இந்த வார ஆரோக்கிய சமையலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது புரோட்டீன் பாயசம். இது வந்து ஹை புரோட்டீன், பால், கடலைப்பருப்பு, பாதாம் சேர்த்து எப்படி பாயசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல அரை லிட்டர் ஸ்கிம்டு மில்க் எடுத்திருக்கேன், அதை நம்ம காய்ச்சிக்கணும். இது இந்த பாதாம் அரைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் பால் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஸ்கிம்டு மில்க் வந்து உங்களுக்கு ஆவின்லேயே கூட கிடைக்குது. பிங்க் கலர் பேக்கெட் வந்து 2% ஃபேட் தான், நீங்கள் அதையே கூட யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக எந்த பால் வாங்கினாலும் அந்த பால் வந்து முதல் நாள் காய்ச்சி அந்த க்ரீம் எடுத்துடணும், அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பால் காயறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெடி பண்ணிப்போம். நான் வந்து 100 கிராம் கடலைப்பருப்பை வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பை வந்து நல்லா அரைச்சி இந்த பாலோடு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 பாதாம் வந்து நான் வந்து ஊற வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதையும் வந்து வெண்ணெய் மாதிரி அரைச்சி இந்த பாயசத்தோடு ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா அரைஞ்சிச்சு. இந்த பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சுப்போம். இது இதுலேயே வந்து இந்த வேக வச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பை நம்ம அரைச்சிக்கிறோம். ஆக்சுவலாக வந்து பாதாம் பருப்பு வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. நிறைய பேர் அந்த வந்து கொழுப்புன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் பாதாமில் இருக்கிற கொழுப்பு வந்து நம்ம உடம்புக்கு தேவையான கொழுப்பு. பாதாம் அக்ரூட்லாம் வந்து தினப்படி உணவுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, இப்போ டயட் பண்ணுறவங்க எல்லாருமே கூட கொஞ்சம் 5 பாதாம் வந்து தினமும் சேர்த்துக்கலாம். அது கூட ஆனால் நான் செஞ்ச மாதிரி ஊற வச்சு காலையில் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. இப்போ இதை வந்து நல்லா அந்த பருப்பு அரைச்ச மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பால் காஞ்சிச்சு. இப்போ வந்து இதில் வந்து இந்த குங்குமப்பூவை ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இந்த பாலோட மிக்ஸ் பண்ணும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் விழுதை வந்து ஆட் பண்ணுறோம். இதுக்கு வந்து தேவையான அளவு செயற்கை சர்க்கரை. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பை ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம். அதனால் வந்து இது நல்லா கொதி வந்தால் போதும். பாதாமும் உங்களுக்கு வந்து அந்த வாசனைக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். பாதாம் வந்து உங்களுக்கு நியூட்ரிட்டிவ் வேல்யூக்காகவும் வாசனைக்காகவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது அந்த பாதாம் அரைச்சி விட்ட விழுதும் அந்த பருப்பை ஒன்றா சேர்ந்து ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து தேவையான அளவு செயற்கை சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். சீக்கிரம் செஞ்சிடலாம். இது வந்து நீங்கள் டைம் எடுக்காத ஒரு ரெசிபி. சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக கடலைப்பருப்பு மட்டும்தான் நீங்கள் வேக வைக்கணும், மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி, அது வந்து ஃப்ளேவர் அவங்கவுங்க விருப்பத்துக்கு பொறுத்தது. நீங்கள் வேணால் பாதாம் எசன்ஸ் கூட இதோட ஆட் பண்ணலாம், அது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாதாம் ஆட் பண்ணியிருக்கிறதால் நான் வந்து ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஒரு குயிக் ரெசிபி. இப்போ திடீர்னு ஒரு வீட்டில் வந்து ஒரு பேஷண்ட், எப்படியும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விருந்துக்கு யாராவது வந்தால் கூட ஒரு பேஷண்ட்டாவது இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சுகர் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி ஃபேட்டு கொலஸ்ட்ரால் எதுவும் கொலஸ்ட்ரால் இருக்கிறதால எண்ணெயில் பொறிச்ச ஸ்வீட்டோ அந்த மாதிரி எதுவும் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டெசர்ட் கொடுக்கணும் இல்லையா, அதனால வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே ரெசிபியை நீங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது. எப்போவுமே வளர்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அவங்களால அந்த நல்ல விளையாடுறது அந்த மாதிரி நிறைய கேலரி லாஸை வந்து காம்பன்சேட் பண்ண முடியும். அதனால் அவங்களுக்கு நார்மல் சுகர் போட்டு இதிலேயே இன்னும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணி தரலாம்.
இது நல்லா ரெண்டும் ஒண்ணா கலந்து ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நீங்க கோல்டாவும் சர்வ் பண்ணலாம் ஹாட்டாவும் சர்வ் பண்ணலாம் கன்சிஸ்டன்சி வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதும் இதே நீங்க கொஞ்சம் கூல் பண்ணீங்கனா ஓரளவுக்கு இன்னும் திக் ஆயிடும் ஹை புரோட்டீன் பாயசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க